உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு, மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளுக்கு பிறகு, மிகப்பெரிய தியாகங்களுக்கு பிறகு பெறப்பட்டது இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை அரசு செய்யுமானால் தமிழக முஸ்லிம்கள் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை களமிறங்கி செய்வார்கள் என்று தான் விரும்பி கொண்டு தன்னுடைய அந்த ஜாதிய அடக்குமுறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரை வெளியே துரத்த வேண்டும் என்ற ஒரு வேலையைத்தான் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசு உடன் நிற்குமானால், சமூக நீதி பேசக்கூடிய அரசு இதோடு உடன் நிற்குமானால் இதை எதிர்க்கக்கூடிய இடத்திலே முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பில் பல செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே குறிப்பாக தமிழகத்திலே இடஒதுக்கீடு முறை எப்படி கடைபிடிக்கப்படுகிறது என்ற ஒரு பெரிய சந்தேகம் தமிழக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு இஸ்லாமிய சமுதாயம் இந்த 3.5% இடஒதுக்கீடை பெற்றிருக்கின்றது. இந்திய நாட்டுடைய சுதந்திரத்திற்காக இந்த நாட்டிலே மற்ற மக்களை விட தங்களுடைய சதவிகிதத்திற்கு அதிகமாக போராடியவர்கள் முஸ்லிம்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை இந்திய சுதந்திரத்திற்காக முழுமையாக இழந்திருக்கின்றார்கள். தங்களுடைய உயிர்களை இந்திய சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். வெள்ளையன் கொடுத்த அரச பதவிகளையெல்லாம் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தூக்கி எறிந்திருக்கின்றார்கள். வெள்ளையன் கொடுத்த பட்டங்களையெல்லாம் இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக தூக்கி எறிந்தவர்கள் முஸ்லிம்கள். இதனால் இந்த சமூகம் மிகவும் பின்தங்கி இருந்த காரணத்தினால் மிகப்பெரிய நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி ஆட்சியாளர்கள் மனம் மாறிய பிறகு 3.5% இடஒதுக்கீடு என்பது சட்டமானது. சட்டமான பிறகு எடுத்து பார்க்கின்ற போது பல இடங்களிலே ஆசிரியர் பணி நியமனம் நடக்கின்றது. அதற்காக டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடைபெறுகின்றது. இதிலே இந்த 3.5% இடஒதுக்கீடு அடிப்படையிலே கிட்டத்தட்ட ஒரு 170 ஆசிரியர்கள் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் 170 ஆசிரியர்கள் வந்தார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காவலர்களுக்கான பணி நியமனம் நடைபெறுகின்றது. அதற்காக தேர்வு நடைபெறுகின்றது. தேர்வு முடிந்த பிறகு 3.5% இடஒதுக்கீடு அடிப்படையில் 337 காவலர்கள் வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் 337 காவலர்கள் வந்தார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆரம்பத்தில் ரோஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையின் அடிப்படையில் முஸ்லிம்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். உருதை போதிக்கக்கூடிய இடங்களில் கூட முஸ்லீம் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்ற ஒரு நிலை இருந்தது. இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டே வருகின்றோம். இது இடஒதுக்கீடு குறித்து தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பது நீண்ட நெடிய நாட்களாக நாம் ஒரு கோரிக்கையை வைத்துக்கிட்டே வரோம். இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்த ஒரு தீர்ப்பு நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ராமநாதபுரத்தை சார்ந்த அக்பர் அலி அவர் வந்து 2008 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை அவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட பிறகு அதற்கு பிறகு 2018 டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வு ஆணையத்தில் குரூப் 2 தேர்வை எழுதுகின்றார். அதில் அவர் தேர்ச்சியும் பெறுகிறார், வெற்றியும் பெறுகிறார். பணி நியமனத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அவரை பணியில் அமர்த்த மறுக்கிறது. பணியில் அமர்த்த மறுக்கப்பட்ட பிறகுதான் அவர் அதற்கான போராட்டங்களில் இறங்குகின்றார். என்ன ஒரு அநீதி நடக்கின்றது, என்ன ஒரு அநியாயம் நடக்கின்றது என்பது அப்போதுதான் இஸ்லாமிய சமுதாயத்திற்கே அது தெரிய வருகின்றது. நான் ஆரம்பத்தில் சாதியால் பின்தங்கிய, அதாவது மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் அப்படிங்கிற மறவர் வகுப்பில் தான் நான் இருந்தேன். அப்போ எனக்கு இடஒதுக்கீடுங்கிறது இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் நான் இஸ்லாமியராக மாறுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஒன்றும் உயர் சாதியினராக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். அப்போ நான் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புல இருந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு போகும்போது ஒன்று எனக்கு பழசை கொடுக்கணும் இல்லை புதுசை கொடுக்கணும், ரெண்டுமே இல்லாமல் இடஒதுக்கீடு மறுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசியல் சாதன அடிப்படையிலையும் அது தவறு தான். கண்டிப்பாக இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்தவராக ஒருத்தர் மதம் மாறி இருக்காரு. அவர் எஸ்சி பிரிவுலேருந்து கிறிஸ்தவராக மதம் மாறினார்னா அவரை வந்து கிறிஸ்தவரா ஏத்துக்கிறாங்க, கிறிஸ்தவருக்கு கிடைக்க வேண்டிய ஓபிசி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஆனா இன்னமும் பல மாநிலங்கள்ல எல்லாரும் ஃபைட் பண்றாங்க.
நாங்க வந்து எஸ்சி அப்படிங்கிற அடிப்படையில இருக்கிறோம், சோ நான் கிறிஸ்தவரானாலே நீ எஸ்சில நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்ல ஒருத்தர் இஸ்லாமியராக மாறிட்டாரு அப்படின்னா அவர்கள் வந்து இஸ்லாமியர்களா கன்சிடர் பண்றாங்க, அதுல கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடை வந்து கொடுக்குறாங்க. ஆனா அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரிவுல இடஒதுக்கீடு தாங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே எனக்கு 20% இடஒதுக்கீடு இருந்துச்சு, எனக்கு 20% இடஒதுக்கீடு நான் கேட்கல, 3.5% இடஒதுக்கீடு தான் நான் கேட்கிறேன். ரெண்டையுமே கொடுக்காம நீங்க காமன் அதாவது இடஒதுக்கீடே இல்லாத பிரிவு அப்படின்னு சொல்றது ரொம்ப வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுதான். சரி, இப்ப இவர்கள் நீதி அரசர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொது பிரிவினர் இடஒதுக்கீடு இல்லாத பிரிவை சார்ந்தவன் எனக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, இன்னைக்கு இந்தியாவுல இடஒதுக்கீடு இல்லாத பிரிவு அதாவது பொது பிரிவினருக்கு வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு, அதாவது பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி அவங்கள வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு அவங்க இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கல்ல, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் பிறப்பால் பிராமணர்களா இருக்காங்களோ, பிறப்பால் அந்த உயர்ந்த சாதி யார் இருக்காங்களோ, அவங்கள வந்து யாருக்கு பொருளாதாரம் பின்தங்கி இருக்கோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த இடஒதுக்கீடு. அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் பிறந்த மறவர் சமுதாயத்துல கிடைக்கக்கூடிய 20% இடஒதுக்கீடு எனக்கு கிடைக்கல. சரி, இஸ்லாமியரா மதமாரியாச்சு, அதுல கிடைக்க வேண்டிய 3.5% இடஒதுக்கீடும் எனக்கு கிடைக்கல. நீதி அரசுடைய தீர்ப்புப்படி நான் பொது பிரிவினராக கருதப்படக்கூடியவன். இந்த உயர் சாதி பொது பிரிவினருக்கு கிடைக்க வேண்டிய அந்த 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல கிடைக்க வேண்டிய அந்த 10% இடஒதுக்கீடு, அதாவது அக்பர் இந்த கொள்கையை விரும்பி இஸ்லாமியராக தன்னை மாற்றிக்கொள்கிறார். எம்பிசி என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருந்தவர் தன்னை பிசியாக மாற்றிக்கொள்கிறார். எம்பிசிக்கும் இடஒதுக்கீடு இருக்கிறது, கிட்டத்தட்ட 20% இடஒதுக்கீடு தமிழகத்திலே கடைபிடிக்கப்படுகிறது. இவர் பிசியில் பிசிஎம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டாவுக்கு மாறார், 3.5% இடஒதுக்கீடு தான் அதுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன கேட்குறாருன்னா, நான் தேர்ச்சி பெற்றுவிட்டு என்னை பிசிஎம் கோட்டாவில் சேருங்க என்று சொல்லி கேட்கின்ற போது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அதற்கு இங்கே எங்களுக்கு சட்டம் இல்லை என்று சொல்லி மறுக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு நீதிமன்றத்துடைய படிக்கட்டுகளை மிதிக்கிறார். அரசியல் சாசன சட்டம் பிரிவு 25 வழங்கியிருக்கக்கூடிய இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் தான் விரும்பக்கூடிய மதத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலாம், அதை கடைபிடிக்கலாம், அதை வந்து பின்பற்றலாம், அதை வந்து அவர் பிரச்சாரம் செய்யலாம் என்று சொல்லி இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கிய உரிமையின் அடிப்படையிலே அக்பர் அலி தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொள்கிறார். இங்கே என்ன பிரச்சனை வருது, அவரை வந்து நீ ஓப்பன் கோட்டாவில் போய் முயற்சி பண்ணுங்கன்றாங்க. இது என்ன அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு முடிவாக இருக்கு? ஒருவர் எம்பிசி கோட்டாவில் இருந்து பிசி கோட்டாவுக்கு வந்துட்டார், அதில் என்ன கோட்டா உங்களுக்கு எம்பிசி கோட்டாவை கேட்டாரா? இப்போ பிசி கோட்டாவில் இப்போ என்ன அவர் எந்த கொள்கை ஏற்றிருக்கிறாரோ அந்த கொள்கையின் அடிப்படையில் இடஒதுக்கீடை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். இதுக்கு டிஎன்பிஎஸ்சி காரணமா இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி வரி காரணமானு மக்கள் கேட்குறாங்க. என்ன காரணம், ஒருவர் தான் விரும்பி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் இருக்கிறவங்க தடுக்கிறதுக்கான நோக்கம் என்ன இருக்குது? அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார், தேர்ச்சி பெற்று விட்டார், அவருக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் அவருக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படாது என்று மறுக்கிறார்கள். அவர் வந்து ஏற்கனவே எம்பிசி கோட்டாவில் இருந்தவர், அவருக்கு அங்கேயே 20% இடஒதுக்கீடு தமிழகத்தில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் அங்கேருந்து முஸ்லீமாக மாறி 3.5 உள்ள பிசிஎம் கோட்டாவுக்கு மாறி வந்திருக்கிறார். இடஒதுக்கீடு தராமல் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் மறுக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம், டிஎன்பிஎஸ்சி காரணமா, ஜாதி வெறி காரணமா, இல்லை தமிழக அரசு காரணமா, என்ன காரணம் என்பதை விளக்க வேண்டிய ஒரு இடத்துல இப்பொழுது தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. சட்டத்தில் கோளாறுன்னு சொன்னால் அதை தமிழக அரசு தான் சரி செய்யணும். என்ன சட்டத்தில் என்ன கோளாறு, ஒருவர் தான் விரும்பி இந்திய அரசியல் சாசன சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் ஏன் அதை தடுக்கிறது? அதை உரிய முறையில் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு தான் இருக்கிறது. 2006 விசாலாட்சி என்று சொல்லக்கூடியவங்க தன்னை ஆரிஃபாவாக அவர்களாக விரும்பி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், விஏஓ எக்ஸாம் எழுதுகிறாங்க. விஏஓ எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் அவர்களை பிசிஎம் கோட்டாவில் அனுமதிக்க மறுக்கிறார்கள், அதை விட்டுறாரு. அதற்கப்புறம் தீயணைப்புத்துறை அதிகாரியாக அதற்கு ஒரு தேர்வு எழுதுகிறாங்க, அதுலேயும் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தலையிட்டு அதுவும் பிசிஎம் கோட்டாவில் கொண்டு வர முடியாதுன்ன உடனே தான் அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய படிக்கட்டுகளில் ஏறுறார். அப்பொழுது உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த ஹரிபரந்தாமன் என்ன பண்ணுறாங்கனாக்கா, முஸ்லீமாக மாறி வராரு. இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னால் முஸ்லீம்களில் இடஒதுக்கீட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள 7 பிரிவில் அவர் இருக்கிறாரா பாருங்கள், இல்லாத வேறொரு பிரிவில் இருக்கிறாரா என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி அழகான முறையில் யார் ஒருவர் முஸ்லீமாக ஏற்று வருகிறாரோ
அவர் இடஒதுக்கீடு உள்ள அந்த ஏழு பிரிவுகளில் இருக்கிறாரா என்பதை மட்டும் டிஎன்பிஎஸ்சி பார்த்தால் போதும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் இப்போ என்ன அக்பர் அலி விஷயத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, ஏன் அதை வந்து பின்தள்ளுறாங்க? முஸ்லீமாக ஒருவர் மாறக்கூடாது, அந்த ஜாதிய கொடுமையிலே இருக்க வேண்டும், ஜாதிய அந்த தீண்டாமை என்பதிலே அவர் வாழ வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கருதுகின்றதா? சமூக நீதி பேசக்கூடிய தமிழக அரசு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது? சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு, சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சமூக நீதி அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டது இடஒதுக்கீடு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஒருவர் தேர்வு எழுதி தேர்வில் கட் ஆஃப் மார்க்கை தாண்டி அதில் வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒருவருக்கு தற்போது இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார், அரசினுடைய அனைத்து துறைகளையும் அணுகுகின்றார். கடைசியாக நீதித்துறையிடம் போய் நீதி கிடைக்கும் என்று போனால் மதுரை நீதிமன்றத்தில் நீதியரசர் சுவாமிநாதன் என்ன பண்ணுறாருன்னா, இதற்கு வந்து யாருக்குமே அதிகாரம் இல்லைன்னு மறுக்கிறார். டிஎன்பிஎஸ்சி ஒரு விஷயத்தை அறிவிப்பு செய்த பிறகு தாசில்தார் ஜாதி சான்றிதழ் கொடுக்கக்கூடாது. அப்போ யார் கொடுப்பான் ஜாதி சான்றிதழை? யார் இடத்தில் போய் வாங்குவது? தாசில்தாருக்கு அதுக்கு உரிமை இல்லை. உலமாக்கள் பரிந்துரை செய்யக்கூடாது, காஜி பரிந்துரை செய்யக்கூடாது, ஜமாத்தார்கள் பரிந்துரை செய்யக்கூடாது. அப்போ எப்படி ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து இணைந்து கொள்கிறார், தன்னை முஸ்லீமாக மாற்றிக்கொள்கிறார், ஒருவர் தான் விரும்பி கொண்டு தன்னுடைய அந்த ஜாதிய அடக்குமுறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரை வெளியே துரத்த வேண்டும் என்ற ஒரு வேலையைத்தான் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக அரசு உடன் நிற்குமானால், சமூக நீதி பேசக்கூடிய அரசு இதோடு உடன் நிற்குமானால் இதை எதிர்க்கக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நீதியரசர் அது மதம் மாறி வருவதற்கு ஜாதி சான்றிதழ் கொடுப்பதற்கு தாசில்தாருக்கு உரிமை இல்லைன்றார். இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது, அரசியலில் என்ன இன்னைக்கு நிலவரம் என்ன, நாட்டுடைய நிலவரம் என்ன, ஒவ்வொரு இடங்கள்லையும் மதம் மாறி வரக்கூடிய மக்களுடைய நிலை என்ன, இன்றைக்கி எஸ்சி கோட்டான்னு வச்சுருக்குறோம். இந்த எஸ்சி கோட்டாவில் இந்துக்களில் தாழ்த்தப்பட்ட பிரிவு இருக்கிறது, அதில் எஸ்சி கோட்டான்னு இருக்குதுன்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்கிறது. பௌத்தர்களாக மாறக்கூடியவர்கள் இந்துக்களில் இருந்து பௌத்தர்களாக மாறுறாங்க, பௌத்தர்களுக்கு எஸ்சி கோட்டா தெரியுங்களா இல்லையா? அவர்களுக்கு யார் ஜாதி சான்றிதழ் தருவது? தாசில்தார் இல்லாமல் வேறு யாரையாவது நியமித்திருக்கிறார்களா? அதே போன்று சீக்கியர்கள் இந்துக்களாக இருந்து சீக்கியர்களாக மாறக்கூடியவர்களை சீக்கியர்களில் எஸ்சி பிரிவில் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி இவர்களுக்கு யார் ஜாதி சான்றிதழ் தருவது? தாசில்தார் தராரா இல்லை வேறு யாராவது தருவதற்கு நியமித்திருக்கிறார்களா? அப்போ முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த புறக்கணிப்பு என்பது ஏன் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கி சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களில் உயர் ஜாதி வகுப்பில் சேர்த்துருங்க, உயர் ஜாதி வகுப்பில் சேர்க்கறதுக்கு ஜாதி சான்றிதழ் தரலாமா? அப்போ உயர் ஜாதி இங்கே இருக்கிறது இஸ்லாத்தில், இஸ்லாமியர்கள் யார் உயர் ஜாதி இருக்கிறாங்க? ஆண்ட பரம்பரை அரச பரம்பரைன்னு வீங்க, யார் இருக்கிறா தமிழகத்தில் யாராவது இருக்கிறாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் சொல்ல முடியுமா? ஆற்காடு நவாபுடைய வாரிசுகளை சொல்லலாம், அந்த ஒரு குடும்பத்தை தவிர்த்து இங்கே ஆண்ட பரம்பரை யார், அரச பரம்பரை யார், யார் இருக்கிறா? இந்த ஒரு குடும்பத்திற்காக இங்கே வாழக்கூடிய இத்தனை லட்சம் முஸ்லீம்களும் பாதிக்கப்படணுமா? என்ன இது ஒரு சமூக நீதி? சமூக நீதி பேசக்கூடிய அரசு இதில் உடனடியாக தலையிட்டு இதற்கு ஆவண செய்ய வேண்டும், இதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். உரிய அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தீர்வு அளிக்க வேண்டும். அப்போ மதம் மாறி வந்தவர்களை பிசிஎம் கோட்டாவில் சேர்க்க மாட்டீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் யார்? எல்லாம் அரபு நாட்டிலிருந்து இறங்கி வந்தவங்களா? அரபு நாட்டு இறக்குமதியா? எல்லாம் அரபு தேசத்துக்கு சொந்தக்காரங்களா? எல்லாம் இந்த நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் எல்லாருமே இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இதற்கு முன்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களில் இருந்தவர்கள் தான், தாழ்த்தப்பட்டவராக இருந்திருப்பாங்க, வேறு மதங்கள் இருந்திருப்பாங்க. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு தலைமுறைக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி முஸ்லீமாக மாறியிருப்பாங்க. எல்லோருமே இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் மதம் மாறியவர்கள் தான். அப்படி நீங்கள் மதம் மாறியவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுப்பதற்கு தாசில்தாருக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் யார் தருவா? அப்போ முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை கொல்லைப்புறமாக வந்து செய்யக்கூடிய ஒரு வேலை தான் இது என்பதை முஸ்லீம் சமுதாயம் சந்தேகிக்கிறது. இதற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தமிழக அரசு தான் தர வேண்டும். எப்படி எல்லாம் இந்திய நாட்டில் இடஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டிருக்கிறது? சமீபத்தில் வந்த உயர் வகுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடு என்ன அடிப்படை? அவங்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியுமா? கல்வியில் பிந்தங்களை, சமூக ரீதியை பிந்தங்களை,
பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்கன்னு 800,000 ரூபாய் ஆண்டு வருமானம், கிட்டத்தட்ட 66,500 ரூபாய் ஒருவர் மாத வருமானம் உள்ளவரை ஏழை என்ற கணக்கலை நீங்கள் எடுத்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரணுன்றாங்க. இங்கே சமூக ரீதியாக பின்தங்கிய, கல்வியில் பின்தங்கியிருந்த ஒரு சமூகத்தில் ஒருவர் குரூப் டூ தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்களும் இன்றைக்கி பின்னு தள்ளக்கூடிய ஒரு வேலையை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு இது குறித்து என்ன நடக்கிறது, எதனால் இப்படி முஸ்லீம்களாக மாறக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? ஏற்கனவே நீங்கள் எடுத்து பாருங்கள், நிறைய நடக்குது. இவர் அக்பர் ஏதோ போராட வந்தார், அதனால் வெளி உலகத்துக்கு தெரிகிறது. இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட பிரிவு என்று சொல்லக்கூடிய எஸ்சி பிரிவில் நிறைய இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீடெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தங்களை முஸ்லீம்களாக மாற்றுவதற்கு நிறைய பேர் முன் வராங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த ஜாதி அந்த வன்கொடுமைகள் தேவையில்லை, நாங்கள் சமத்துவத்தை விரும்புகின்றோம் என்று சொல்லி இஸ்லாமியர்களாக மாறி வராங்க. மாறி வந்த பிறகு இங்கே என்ன அங்கே நிறைய இடஒதுக்கீடு அளிக்கப்படுகிறது, அதெல்லாம் வேண்டாம்னு வந்துட்டாங்க. இங்கே முஸ்லீம்களுக்கு வெறும் 3.5% இடஒதுக்கீடு தான் வழங்கப்படுகிறது. அதை கூட முறையாக வழங்காமல் இருந்தார்கள் என்று சொன்னால் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்திற்கு சட்ட திருத்தங்களை வழங்க வேண்டுமோ அதை வழங்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்குத்தான் இருக்கிறது. இதற்குரிய தீர்வு என்ன என்பதை தமிழக அரசு தான் சரி செய்ய வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு, மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளுக்கு பிறகு, மிகப்பெரிய தியாகங்களுக்கு பிறகு பெறப்பட்டது இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை அரசு செய்யுமானால் தமிழக முஸ்லிம்கள் இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை களமிறங்கி செய்வார்கள் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.